இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெண்ணின் மார்பகங்களை கவர்ச்சியாக மட்டுமே பார்க்கும் இந்த காலத்தில் மார்பகங்கள் காரணமாக பெண்கள் சந்திக்கும் உடல் மற்றும் உள்ள சிக்கல்கள் குறித்து யாருமே சிந்திப்பது கூட கிடையாது பழங்காலத்தில் பிஞ்சு குழந்தைகளின் பசியினை போக்குவதால் பெண்களின் மார்பகத்தை மிக உயர்ந்ததாக கருதினர் ஆனால் அதே மார்பகம் காரணமாக தற்போது பெண்கள் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாகிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் இங்கிலாந்தை சேர்ந்த கார்ட்லிஸ் ஸ்மார்ட் இவருடைய வயது இருபத்தி ஒன்னு அங்கு இருக்கக்கூடிய உணவு விடுதி ஒன்றில் ஸ்மார்ட் பணிபுரிந்து வருகிறார் இவருடைய மார்பக அளவு முப்பத்தி ஆறு அங்குலமாக இருக்கிறது இது அவருடைய வயது உயரம் மற்றும் எடையுடன் ஒப்பிடும்போது மிகவும் பெரியது இந்த மார்பகங்கள் காரணமாக மூச்சுத் தண்டர்கள் ஏற்படுவதாகவும் சில நேரங்களில் தனக்கு முதுகு தண்டில் வழி ஏற்படுவதாகவும் கார்லி சோகத்துடன் குறிப்பிடுகிறார் உணவுகளை பரிமாறும் வேலைகளில் அவருடைய மார்பகங்களில் அடிபடுவதை பலரும் கிண்டல் செய்திருப்பதாகவும் உன்னுடைய மார்பகம் பட்டு கண்ணாடி உடைந்துவிடப் போகிறது என சக பணியாளர்கள் கேலி செய்யும் போது தனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது என்றும் இந்த பெண் தெரிவித்திருக்கிறார் இது பற்றி அந்த பெண் சொல்லும் போது என்னுடைய மார்பகங்களின் எடை ஒன்பது கிலோ இதனால் நான் பல கிண்டல்களை எதிர்கொண்டிருக்கிறேன் மார்பகங்களின் அளவு காரணமாக பிரா அணிவது காயங்களை ஏற்படுத்துகிறது மார்பகங்களுக்கு கீழே ஏற்பட்டுள்ள காயங்களை பார்க்கும் போது சிக்கன் குனியா தாக்கியதைப் போல உணர்கிறேன் என்று சொல்கிறார் தன்னுடைய உடல்நலம் மற்றும் மனநலத்தை கருத்தில் கொண்டு மார்பகங்களை சிறிதாக்கும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறார் இருந்தாலும் இவருடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருபத்தி ஐந்துக்கும் குறைவாக இருந்ததால் அவருடைய அறுவை சிகிச்சை கோரிக்கையை பிரிட்டன் தேசிய சுகாதார சேவை நிராகரித்து விட்டது ஆனாலும் கிரவுடு பண்டிங் எனப்படும் மக்களிடம் பண உதவி பெற்று மார்பக அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள நிதி திரட்டியும் வருகிறார் பெரிய மார்பகங்களை பார்த்து கிண்டல் செய்பவர்களுக்கு என்னுடைய வழிகள் புரிவதில்லை என அவர் சொல்வது மனிதத்தை உழுக்கும் சொற்களாக உலகம் முழுவதும் எதிரொலித்து வருகிறது எந்த ஒரு மனிதனுடைய உருவத்தை பார்த்தும் நாம ஈஸியா கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணிடுறோம் ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்